சர்ச்சில் எல்லாம் பாவ மன்னிப்பு கேட்கறதுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கும். அதே மாதிரி உன் குடும்பத்துக்கு பாவ மன்னிப்பு கேட்கற இடம் இந்த கோவில் போல இருக்கு. என்னன்னு சொல்ற? சமயம் வரும்போது நானே சொல்றேன். அது இருக்கட்டுமா, உன் கல்யாணத்தும் போது நான் அவ்வளவு நல்லா இருந்தேனே, உனக்கு அவ்வளவு சீர் கொடுத்தேனே, மொத்தத்தையுமே அவன் வச்சுட்ட. வச்சுட்டியா இல்ல வித்துட்டியா? முதல்ல நான் வச்சேன், வச்சேன்னா அப்புறம் வட்டி அதுவா வித்துக்குச்சு. ஓஹோ, என்ன என்ன பண்ண சொல்ற? 12 வருஷம் ஆகுது அவர் சம்பாரிச்சு, பேச்சுவார்த்தையும் கிடையாது. ஒரு பொம்பளை தனியா எப்படி குடும்பத்தை சமாளிக்கிறது? நீயே சொல்லு. இப்ப பிரச்சனை என்ன, அத சொல்லுமா? சாமான்லாம் பரன் மேலயே இருக்கிறதா சாரங்கபாணி நினைச்சுக்கிட்டு இருக்கான். அத வச்சுதான் பாரிஜாதம் கல்யாணத்தையே பிளான் பண்றான். இப்ப அதெல்லாம் இல்லன்னு அவனுக்கு தெரிஞ்சா என்ன கொலையே பண்ணிடுவான். ரொம்ப சிக்கலான பிரச்சனை. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? எங்கூட கொஞ்சம் வாய. வணக்கம், நான் ராஜபாண்டி தேவர். சொந்தமா 3 ஹோட்டல் இருக்கு. மெட்ராஸ்ல 1, மதுரையில 1, தேனியில 1. ஆச்சு இல்லீங்களா? புவனேஸ்வரி, செட்டியாரோட சம்சாரமா இருந்தா தான் ஆச்சு இல்லீங்களான்னு கேட்கணும். தேவரோட சம்சாரமா இருந்தா ஆத்தா இல்லீங்களா, தாய் இல்லீங்களா, நாச்சியார் இல்லீங்களா, இப்படித்தான் கேட்கணும். செட்டியார் அம்மாவை தான் ஆச்சின்னு கூப்பிடணும்னு எனக்கு தெரியாதா? தெரியும். ஆச்சி இருக்காங்களா? பள்ளியம்மா வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்னுடைய மூத்த சம்சாரம் தவறி போச்சு, இது 2வது சம்சாரம். வணக்கம். நாட்டுக்கோட்டை செட்டியார் குடும்பத்தை சேர்ந்தவ. நீலவேணியை கூப்பிடுங்க. நீலவேணி. வணக்கம். நானும் வந்திருக்கேன், வாங்க. இது என் மூத்த சம்சாரத்தோட பொண்ணு. மூத்த சம்சாரமும் கலப்பு திருமணம் தான், ஐயங்கார் ஜாதி. ரொம்ப முற்போக்கு கொள்கைகள் உடையவர் போல இருக்கு. எனக்கும் முற்போக்கு கொள்கைகள் நம்பிக்கை உண்டு. இந்த நாட்டுல ஜாதிகள் அடியோட ஒழியணும்னா அங்கங்க கலப்பு திருமணங்கள் நடக்கணும். 2 மனசு கலந்ததுக்கு அப்புறம் ஜாதி எதுக்கு? நீங்களும் கலப்பு திருமணம் தானா? ஆமா, கலப்பு திருமணம் தான். அண்ணே, ஜாதி கலப்புல போனே சரி, கை கலப்பு. ஒரு பெரிய கை கலப்புக்கு அப்புறம் தான் எங்க கல்யாணமே நடந்தது. இப்ப ஒண்ணு உங்களுக்குள்ள கை கலப்பு இல்லையே? கை கலப்பும் இல்ல, கலகலப்பும் இல்ல. நான் அந்த வீட்டுக்கு நீ எதுக்கு கூட்டிட்டு போனேன்? ஒண்ணு இல்லண்ணே, அந்த பொண்ணு நீலவேணிய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க குடும்பத்துக்கும் என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த பொண்ணை மட்டும் நம்ம சாரங்கபாணி கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா தேவரையா நமக்கு என்ன வேணாலும் செய்வாரு, எவ்வளவு வேணாலும் சீர் கொடுப்பாரு. உங்க தங்கச்சி கைய கால பிடிச்சா நம்ம பொண்ணு, அவ மூத்த பையன் சாரங்கபாணிக்கு பேசி முடிச்சாலும் சரி, இல்ல 2வது பையன் பூவழிராஜனுக்கு பேசி முடிச்சாலும் சரி, எப்படியோ 2ல ஒண்ணு பேசி முடிக்கணும். வேற இடம் பார்க்கக்கூடிய நிலைமையில இப்ப நாம இல்ல. அப்புறம் காலம் பூரா நம்ம பொண்ணு கன்னியாவே இருக்க வேண்டியதுதான். அதாவது ராஜபாண்டி தேவர் கிட்ட இருந்து வரதட்சணைய வாங்கி அதுல உன் பொண்ணு கல்யாணத்தை நடத்திடலாம்னு பாக்குற. அது என்ன நீ வரதட்சணைன்னு சொல்ற? உதவின்னு நினைச்சுக்கையே. நான் வரதட்சணைன்னு சொல்றேனே. நான் உதவின்னு நினைச்சுக்கிறேனே. அது உன் இஷ்டம். ஆமா, இது விஷயமா உன் பையன் சாரங்கபாணி கிட்ட நீ பேசுனியா? பேசுனேன்னே. என்ன சொன்னா? அம்மா, எனக்கும் கலப்பு திருமணம்னா சம்மதம் தான். ஆனா இந்த உலகத்தையும் பார்க்க வேண்டியிருக்க. நாளைக்கு என் கல்யாணத்தினால என் தங்கச்சி கல்யாணம் நின்னு போச்சுன்னா நாம மட்டும் தெரிஞ்சுனா போதாது, முழு உலகமும் தெரிஞ்சணும். அதனால நீலவேணியும் வேணாம், கிருஷ்ணவேணியும் வேணாம். நம்ம ஜாதிலயே ஒரு நல்ல ஏழை பொண்ணா பாரு. ஏன், மாமா பொண்ணே இருக்காள், அவளும் ஏழை தானே. அவன் சொன்ன மாதிரி உன் பொண்ணையே கூட அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஆனா பணம் கொடுத்து உதவி பண்ற நிலைமையில நீ இல்லையே என்ன, அப்புறம் பாரிஜாதம் கல்யாணம் எப்படி நடக்கும்? அதனால இந்த கல்யாணத்தை நீ எப்படியாவது முடிச்சது, நமக்குள்ள விட்டு போன உறவை நான் மறுபடியும் ஒட்ட வச்சிடறேன். எனக்கு இன்னொரு பையன் இருக்கானே. எப்போ நீ இந்த உத்தரவாதத்தை கொடுக்குறியோ, இனிமே சாரங்கபாணி நீலவேணி கல்யாணத்தை நடத்த வேண்டியது எம் பொறுப்பு. அப்பா. ஆமா, இதுவரைக்கும் சாரங்கபாணியும் நீலவேணியும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்திருக்காங்களா? பாக்கலையே. நீ ஏன் பஞ்சையும் நெருப்பையும் தள்ளி தள்ளி வைக்கிற? பஞ்சும் நெருப்பும் பக்கத்துல பக்கத்துல இருந்தவரை பத்திக்கும். நீ என்ன செய்யற? வர ஞாயிற்றுக்கிழமை உன் வீட்டுல இருக்கிற எல்லாரையும் வெளியில அனுப்புற. சரி, சாரங்கபாணி மட்டும் வீட்டுல தனியா இருக்கான். அந்த சமயத்துல நீலவேணியை கொண்டு வந்து நான் உள்ள விடுறேன். உன்னால முடியுமா? இந்த காவிச்சட்ட கந்தசாமி நினைச்சா நடக்காத காரியம் கிடையாது. நீலவேணி, நீலவேணி வாமா. ராஜபாண்டி தேவர், ஒரு நல்ல சமாச்சாரம், சாரங்கபாணி பொண்ணு பார்க்க சம்மதிச்சுட்டான். அப்படியா? சம்மதிச்சுட்டாரா? பள்ளியம்மா, பள்ளியம்மா பாருங்க, பொண்ணு பார்க்க அந்த வீட்ல இருந்து யாரும் இங்க வரல, இந்த வீட்ல இருந்து தான் அங்க போறாங்க. என்னங்க ஒரு முறையே இல்லாம புதுசா இருக்கு.
காலங்காலமா பொண்ணு பார்க்க பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வர்றதானே வழக்கம். சட்டத்திட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் மூட பழக்க வழக்கங்களையும் முறியடிச்சு தூக்கி போட்ட தேவரே இப்படி பேசுன. அப்படி சரிங்க, எப்ப நாம அங்க போறோம்? நாம அங்க போகல, பொண்ணு மட்டும்தான் அங்க போகுது. என்னங்க மறுபடியும் குழப்பறீங்க? நீங்க என்ன விட ரொம்ப முற்போக்குவாதியா இருப்பீங்க போல இருக்கு. ரொம்ப. இப்ப நீலவேணி என் தங்கச்சிய பாக்க போற மாதிரி அந்த வீட்டுக்குள்ள போறா, மத்தது என் தங்கச்சி பாத்துக்கிறா. ஐயய்யய்யா, இப்ப என்ன யோசனை? பொண்ணுக்கு நீங்க யாரு? அப்பா. நான் பெரியப்பா. இந்த பாருங்க, இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எப்போ இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லிட்டீங்களோ, உங்க இஷ்டம் போல செய்ய. ஏமா இருக்கிற, உள்ள போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. சரங்கபாணி, உங்க அப்பாவும் பாரிஜாதமும் ஏன் நல்லவேளை அவங்களே வெளியில போயிட்டாங்க. உன் தம்பியும் வழக்கம் போல காலையில எந்திரிச்சு வெளியில போயிட்டான். நீ கொஞ்சம் வீட்டை பாத்துக்க, நான் மிஷின்ல போய் மாவு அரைச்சுக்கிட்டு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். நீ இருமா, நான் போயிட்டு வரேன். ஐயே, நான் இருந்து என்னடா பிரயோஜனம்? நீ தான்டா வீட்டுல இருக்கணும். என்ன சொல்ற? இல்லப்பா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சா, இன்னைக்கு ஒரு நாள் தான் நீயே ரெஸ்ட் எடுத்துக்க முடியும். அதனாலதான் சொல்றேன், நீ இங்க இரு, நான் போயிட்டு வரேன். பக்கத்துல இருக்கிற மிஷினுக்கு போயிட்டு வர எவ்வளவு நேரம் போகுது? நீ இரு, நான் போயிட்டு வரேன். இல்லப்பா, நான் போறேன்ப்பா. நான் போயிட்டு வரேன். நான் போறேன். போயிட்டு வரேன். நான் தாண்டா போகணும். சரி, நீயே போயிட்டு வாயே. சாரங்க பாணி, போயிட்டு வர்றேன். போயிட்டு வாமா. போயிட்டு வர்றேன். போயிட்டு வாமா. போயிட்டு வர்றேன்டா கண்ணா. நீ கூட, நான் போயிட்டு வர்றேன். ஐயோ, நான் தாண்டா போனா. மிஷினுக்கு போறது 5 ஆண்டு திட்டமா கிட்டாங்களே. வாமா வா, சாமி கும்பிட்டுக்க. இந்த பாரு, அதுதான் வீடு. நேரம் உள்ள போ, சாரங்க பாணி இருப்பான், அவன் ஒன்ன பொண்ணு பாப்பான். ஐயோ, தனியாவா? நீங்க வரலீங்களா? அவன் என்னையா பொண்ணு பாக்க போறான்? உனத்தனமா பொண்ணு பாக்க போறான். நாங்க வரக்கூடாதுமா, அவங்க குடும்பத்துக்கு எங்க குடும்பத்துக்கு சண்டை. அவங்க அம்மா இருப்பாங்க, அவங்க பாத்துப்பாங்க. போமா, போ போ போ. பாட்டு என்ன நட, பாத்து தோத்துது. அம்மா இல்லீங்களா? வெளில போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. வாங்க உட்காருங்க. உங்க பேரு? என் பேரு நீலவேணி. நீல, நீலவேணியா? அப்ப உங்க அப்பா பேரு? ராசபாண்டி தேவர். அப்ப உங்க அம்மா? பெத்த அம்மா திரிபுர சுந்தரி, வளர்த்த அம்மா வள்ளிமாச்சி. இருங்க, யார் நீங்க? எங்க வீட்டு ரூம்ல ஓடி வரீங்க? உன்னோட வந்தவங்களா? நாங்கெல்லாம் காதல் தேவதைங்க. யாராவது ரெண்டு பேர் காதலிக்க ஆரம்பிச்சிட்டா நாங்க உடனே வந்துருவோம். வழக்கமா 20-30 பேர் வருவாங்க. உங்க மூஞ்சிக்கு நாங்க 4 பேர் போதும். நம்ம மூஞ்சிக்கு 4 பேர் போதுமா? சார், தேவதைகள்லாம் எங்க? எந்த தேவதைங்க? ஒண்ணு இல்ல, அம்மா வந்தா சொல்லுங்க, எனக்கு நேரம் ஆச்சு. நான் வாரு. நீ நீங்க எதுக்காக வந்தீங்க? வாங்க. சாரங்கபாணி, என்ன இதெல்லாம்? என்னமோ தெரியலப்பா, காலையில இருந்து புதுக்கவிதை எழுதணும், வேகம் ஜுரமா அடிக்குது. உனக்கேம்பா இந்த விபரீத ஆசையெல்லாம்? வீட்டுல ஒருத்தம் பைத்தியமானது போறதா? ஏன், நான் மட்டும் பைத்தியமா கூடாதா? இது நான் மட்டும் புதுக்கவிதை எழுதக்கூடாதா? இல்ல எனக்கு எழுத வராதா? வந்துருச்சு, ஒரு நிமிஷம். கூரையேறி கோழி பிடிக்க முடியாதவன் என்று அவனை ஊர் நினைத்தது, ஆனால் வானமேறி வைகுண்டம் போக ஆசைப்பட்டான், வண்டி கிடைக்கவில்லை. இது எப்படி இருக்கு? சாரங்கபாணி, என்னாச்சு உனக்கு? ஏன் தாறுமாறா பேசுற? தாறுமாறாக பேசுவதும் கண்ணா பின்னாவென பெனாத்துவதும் எக்கச்சக்கமாக ஜொல்லு விடுவதும் அவன் தவறு என ஊர் நினைத்தது, ஆனால் அவன் வயதின் தவறு என வாலிபும் கூறியது. வீட்டுக்கு வாசல்ல முதல்ல படிகாரத்தை கட்டி தொங்க விடணும். வாசல்ல கட்டினா படிகாரம், கையில கட்டினா கடிகாரம். இது எப்படி? மேல பேசுனா விவகாரம், உள்ள போற பலகாரம். ஏந்துடுறா, என்ன ஆச்சு உனக்கு? முதல்ல இந்த குப்பையெல்லாம் பெருக்குமா? அப்பா, ஷாஜகான் அழிந்தான். அது பழைய கதைப்பா. அப்பா, ஷாஜகான் அழிந்தான், மும்தாஜ் அழிந்தாள், ஆனால் தாஜ்மஹால் அழியவில்லை. அதே மாதிரி இந்த பேப்பரை பெருக்கலாம், இந்த பேனாவை உடைக்கலாம், ஆனா என்னோட கவிதைகளை ஒண்ணும் பண்ண முடியாது. ஐயோ, டாக்டரை கூப்பிடுமா? மணி நேரம் நல்லா தூங்குவோம்,
தூங்குமா? அவ என்ன ஆடா மாடா தூங்குங்கிறீங்க? மன்னிக்கணும், இதுக்கு முன்னாடி நான் கால்நடை மருத்துவரா இருந்தேன், அப்படி சொல்லி சொல்லி பழக்கம் ஆயிடுச்சு. 6 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒருவேளை எழுந்தா எனக்கு போன் பண்ணுங்க. ஒருவேளை எழுந்தாவா? ஒருவேளை எழுந்திருக்கலன்னா உறவுக்காரங்களுக்கு சொல்லி அனுப்புங்க. சாரங்கபாணி, சாரங்கபாணி, என்ன ஆச்சுடா கண்ணா உனக்கு? உடம்பு என்ன பண்ணுது? நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? சொல்லுடா கண்ணா. தப்பா எடுத்துக்க மாட்டியா? இல்லப்பா. நேர ஓடி போய் அமெரிக்க ஜனாதிபதி சீட்ல உட்காரணும் போல ஒரு வேகம். ஐயோ, நான் வேணா மறுபடியும் டாக்டர் கூட்டிட்டு வச்சுட்டுமா? வேணாமா, அவரால பஞ்சாயத்து ஆபீஸ் பியூன் சேர்ல கூட உட்கார வைக்க முடியாது. ஐயோ, அம்மா ஓடி போய் முகமது அலியை கூட்டுவாமா? அந்த ஆள் முகத்துல ஓங்கி குத்து விடணும் போல இருக்கு. முகமது அலியா கிடைக்கலனா புரூஸ்லி பரவாயில்ல. என்ன இளவாச்சமா இவருக்கு? எதையாவது பார்த்து பயந்துட்டா என்ன? சமய கட்டல கேழ்வரகும் கடுகும் ஒன்னா கலந்துட்டா என்னமா செய்வ? தூக்கி வெளியில கொட்டிடுவியா? தனித்தனியா பிரிச்சு டப்பால குட்டி வைப்பேன். உளுந்தும் பயரும் ஒன்னா கலந்துட்டா அதையும் பிரிச்சு டப்பால குட்டுவேன். சீரகமும் சோம்பும் ஒன்னா கலந்துட்டா அதையும் தான் பிரிச்சு டப்பால குட்டி வைப்பேன். மிளகும் எள்ளும் ஒன்னா கலந்துட்டா பூசணிக்காயும் பறக்கைக்காயும் ஒன்னா கலந்துட்டா கூட தனித்தனியா பிரிச்சு எடுத்து டப்பால கொட்டிக்குவா. அடே, ஐயோ, நீங்க சும்மா இருங்கப்பா, நீங்க வாங்கப்பா. அம்மா, கேழ்வரகும் கடுகும் கலந்துட்டா வீணாக்கிறது இல்ல. ஆமா, உளுந்தும் பயரும் கலந்துட்டா வீணாக்கிறது இல்ல. ஆமா, சீரகமும் சோம்பும் கலந்துட்டா வீணாக்கிறது இல்ல. ஆமா, ஆனா ஒரு தேவரும் ஐயங்காரும் மட்டும் கலந்துட்டா இந்த உலகம் தூக்கி போட்டுடுது. ஏமா, ஏன் நாட்டுக்கோட்டை செட்டியா இருந்த டப்பால இருந்ததுனாலயா? சரங்கபாணி, நீலவேணின்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவளை கட்டிக்கிறியான்னு கேட்ட. நான் வேணான்ட்டேன். இன்னைக்கு அந்த நீலவேணியே எதேச்சியா நம்ம வீட்டுக்கு வந்தா. மேட்டூர் அணியே உடஞ்சி என் மேல கொட்டின மாதிரி இருந்துச்சுமா. அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஊர் உலகம் தப்பா பேசாத. பேசாதடா கண்ணா. தங்கச்சி வாழ்க்கை பாழாயிடாதே. பாழாகாதடா கண்ணா. கொள்கை கொள்கைன்னு பேசினா கடைசியில ஒரு புடவையை பார்த்த உடனே கொள்கையை காத்துல பறக்க விட்டுட்டான்னு நாலு பேர் கேவலமா பேச மாட்டாங்களே? பேச மாட்டாங்கடா கண்ணா. அப்ப எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுமா. என்னடா கண்ணா, அவளை உனக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அவ்வளவுதானே? இல்லம்மா, அவளுக்காக நான் இவ்வளவு அலைஞ்சேங்கிற விஷயத்த வெளியில சொல்லிடாத.